ஆயுள் தண்டனை கைதி வீரப்பன் சிறையில் இருந்து தப்பி ஓட்டம். ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த பிரபல ரவுடியும் பல கொலை வழக்குகளில் தொடர்புடையவருமான வீச்சருவா வீரப்பன் இன்று அதிகாலை 4 மணியளவில் மத்திய சிறையிலிருந்து தப்பி இருக்கிறார். பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று பாராளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்றினார். அப்போது தன்னிறைவு பெற்ற நாடாக இந்தியா முன்னேறி வருவதாகவும் 9 ஆண்டுகளில் இந்தியாவின் மதிப்பும் மரியாதையும் கூடியுள்ளது என்றும் தெரிவித்தார். ஏழைகள் இல்லாத புதிய இந்தியா உருவாகும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர், அனைத்து தரப்பினரும் நல்ல நிலையில் இருக்கும் நிலை அடுத்த 25 ஆண்டுகளில் உருவாக வேண்டும் என்றார். சென்னையில் மழை வெள்ள காலங்களில் சிறப்பாக பணியாற்றிய மாநகராட்சி அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். முன்னாள் முதலமைச்சரும் மறைந்த திமுக தலைவருமான கருணாநிதியின் நினைவாக கடலில் பேனா நினைவு சின்னம் அமைப்பது தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேனா நினைவு சின்னத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் கடலில் வைப்பதை எதிர்ப்பதாகவும் கூறினார். மேலும் கடலில் பேனாவை வைத்தால் ஒரு நாள் வந்து உடைப்பேன் என்றும் அவர் ஆவேசமாக பேசினார். மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க இன்று கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கூடுதல் கால அவகாசம் வழங்கப்படுமா என்று எதிர்பார்ப்பு நிலவியது. இந்த நிலையில் மின் இணைப்புடன் ஆதாரை இணைப்பதற்கான கால அவகாசத்தை பிப்ரவரி 15 வரை நீட்டித்து மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். ஜெயலலிதாவின் சொத்துக்களில் பங்கு கேட்டு கர்நாடக மாநிலம் மைசூரை சேர்ந்த வாசுதேவன் என்ற 83 வயது முதியவர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து உள்ளார். தன் தந்தையின் 2வது மனைவிக்கு பிறந்த ஜெயலலிதாவிற்கு சகோதரன் என்ற முறையில் நான் தான் நேரடி வாரிசு என்று கூறியுள்ள அவர், ஜெயலலிதாவின் சொத்துக்களில் 50% தர வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் தீபா தீபக்கை சட்டப்படி வாரிசு என்று அறிவித்து 2020 பிறப்பித்த உத்தரவை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் அவர் தனது மனுவில் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலத்தில் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருந்தபோது தலைநகராக இருந்த விஜயவாடாவை மாற்றி அமராவதியை தலைநகராக அறிவித்தார். தற்போது ஆந்திர மாநிலத்தின் தலைநகர் விசாகப்பட்டினம் என மாற்றம் செய்து தற்போதைய முதல்வர் ஜெகன்மோகன் அறிவித்துள்ளார். பாகிஸ்தானின் பெஷாவரில் உயர் பாதுகாப்பு நிறைந்த பகுதியில் உள்ள மசூதியில் போலீசார், ராணுவ வீரர்கள் உட்பட 400க்கும் மேற்பட்டோர் தொழுகையில் ஈடுபட்டிருந்த போது தற்கொலைப்படை பயங்கரவாதி தாக்குதல் நடத்தினார். இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 83 உயர்ந்துள்ளது. 150க்கும் மேற்பட்டோருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து 4 டெஸ்ட் 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாடுகிறது. முதல் டெஸ்ட் போட்டி வருகிற 9 நாக்பூரில் தொடங்க உள்ள நிலையில் கைவிரல் காயம் காரணமாக ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிட்சல் ஸ்டார்க் முதல் டெஸ்டில் இருந்து விலகியுள்ளார்.